வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் ஜேர்னியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். 8 வீடியோ போட்டால் தான் இங்கே வந்து $1 வந்து கிடைக்கும். 80 நேரம் வேலை பார்த்தா நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு $10 வந்து கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட நிலைமை. நம்ம சேனலுக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க, பட் வந்து உங்களுக்கு 100-200 வியூஸ் தான் நிறைய வீடியோஸ்க்கு வந்து போகுது. சில வீடியோஸ்க்கு வந்து 1,000 வியூஸ் வந்து போகுது. இது வந்து என் சேனல் மட்டும் இல்லை, டெக் சேனலில் எல்லாருக்கும் வந்து இருக்கிற பிரச்சனை தான். நான் வந்து பார்த்திங்கன்னா 2014 ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து வீடியோஸ் போட வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2017 அப்போது எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால் வந்து இங்கிலீஷ் சேனலில் அப்படியே வந்து வீடியோஸ் போடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக, ஸோ அதனால் வந்து வேலையே கிடைக்கல, நிறையா கம்பெனிஸ் போயிடுச்சு. சரி யூடியூப்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஒழுங்காக வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு படித்து கடைசியில் பிளேஸ் ஆனேன். அப்புறம் யூடியூபுக்கு வந்து அந்த சேனலை மட்டும் ரெக்கவரே பண்ண முடியல. அந்த சேனல் வந்து 1.4 மில்லியன் வியூஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் யாருமே வந்து சேனல் நம்ம வீடியோஸ் போட ரெஸ்பாண்டே வந்து பண்ணலை. சரி இங்கிலீஷ் சேனல் நல்லா டவுன் ஆகிடுச்சு, நம்ம வந்து தமிழில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 2018 அக்டோபரில் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம டக்குன்னு எடுத்துட்டோம். ஸோ மானிட்டேஷன் வந்து 2018 100 சப்ஸ்கிரைபர்ஸால் எனேபிள் பண்ணிடுறாங்க. 2019 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லோகன் பால் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறாரு. உடனே வந்து யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லியாக மாறலன்னு சொல்லிட்டு எல்லா சேனல் பெரிய சேனல் பண்ண தப்புக்கு சின்ன சேனல்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்படிச்சிட்டாங்க. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிள்ளை வேணும், ப்ளஸ் வந்து 4,000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வேணும் மாண்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சேனலில் 4,000 ஹவர்ஸ் வாட்ச் டைம்னா இல்லை, 2,000 சம்திங் தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து உடனே சரி நம்ம வாட்ச் டைம் எப்படியா 4,000 ஹவர்ஸ் கொண்டுறோம்னு சொல்லிட்டு வீடியோ டெய்லி வந்து போடும் எல்லாம் 50-100 போகும், அது மேலே போகவே போகாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 7 பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். 30,000 வியூஸ் வந்து அந்த வீடியோ 2 மந்த்ஸில் ஜென்ரேட் பண்ணிச்சு. 2,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிச்சு. அந்த வீடியோ மூலமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் வந்து டக்குன்னு எனேபிள் ஆச்சு. அவங்க செப்டம்பர் வந்து எனேபிள் ஆச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா 2017 இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு ரீசேல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஒரு ஃபோனுக்கும் 1,000-2,000 ருபீஸ் வந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக வந்து போய்கிட்டே இருந்துச்சு. யூடியூப்பில் பெருசாக ரெவன்யூ வர்றதில்லை. நம்ம தமிழ் சேனல் ரெவன்யூ 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா $140, அது வந்து இங்கிலீஷ் சேனல் பார்த்திங்கன்னா வந்து 5 வருஷத்துக்கு $488 வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக அரௌண்ட் 50,000 வந்து யூடியூப்லேருந்து நான் 5 வருஷத்துக்கு வந்து சம்பாதிச்சிருக்கேன். இதுக்காக நான் வந்து எவ்வளோ மணி எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிப்பேன்னு எனக்கே வந்து தெரியாது. மணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபோன்ஸ் லாஸே வந்து ஒரு 70-80,000 வந்து போயிருக்கோம். அத்தனை ஃபோன்ஸ் வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3,000-4,000 வந்து லாஸ் ஆகும். அதே மிச்ச ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம பட்ஜெட் செக்மெண்ட் 20,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கினா அரௌண்ட் 1,000-2,000 வந்து லாஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம சேனலில் எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து பெருசாக வியூஸே வந்து போகல. நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு வந்து இஷ்டத்துக்கெலாம் வந்து வீடியோ போட மாட்டேன். எல்லா வீடியோஸும் வந்து எஸ்இஓ பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக போடணுமோ அப்படி தான் வந்து போடுவோம். குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா பார்த்திங்கன்னா கேன் 200D Mark II வேறு வாங்கினேன். அது பார்த்தாலும் வந்து ஒரு லைட்டு கோடாக் SL60W ஒரு லைட் வேறு வாங்கினேன். அதுக்கே ஒரு 70,000 ரூபா வந்து போன வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா கோவிட் பீரியட் வந்து நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சா, ஒன்றே சரி நம்மளுக்கு நல்லா சேனல் போயிருன்ற நம்பிக்கையில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கோவிட் வந்துருச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா லைட்டாக வரல, ஹெவியாக வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் 10 நாள் அட்மிஷன் போட்டாங்க. உடனே எனக்கு வந்து என்னால் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக புஷ் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப நேரம் பேசினா எனக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸே போகல. பார்த்தீங்கன்னா அது நம்ம சேனல் தமிழ் சேனல் வந்து டவுனில் போக ஆரம்பிச்சிருச்சு. 2020 ஸ்டார்டிங்கில் 3,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. அடித்து பிடிச்சி சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வந்து மறுபடியும் ஒரு டிப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் போன டிசம்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம். சரி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோம், இனிமேல் நம்ம சேனல் நல்லா போகும்னு நினச்சேன். அப்புறமும் பார்த்தா வியூஸ் வந்து நல்ல 60,000 வியூஸ் பெர் மந்த் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுவும் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 30,000 வியூஸ் தான் வந்து ஜென்ரேட் ஆகுது. பெர் மந்த்துக்கு நம்மளுக்கு வர ரெவன்யூ வந்து வெறும் $10. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் அட்லீஸ்ட் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணால் வீடியோ போட்டால் கூட ஓகே, பரவாயில்ல நமக்கு ஃப்ரீ டைமில் பண்ணி எக்ஸ்ட்ரா வருதுன்னு நினச்சிக்கலாம். நான் சும்மா இல்லாமல் ஃபோனாக வாங்கி வேறு வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். 5,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாய் மினிமம் பெர் மந்த் வந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது வந்து எவ்வளோ நாள் என்னால் வந்து ப்ரொலாங் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து நிறையா வாட்டி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு எதாவது ரிட்டர்ன் இருக்கணும். நான் வந்து மணி ப்ளஸ் டைம் ரெண்டுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதே இதை நான் வந்து என் ஜாபில் வந்து நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பல மடங்கு வந்து சேலரி அட்லீஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், இதே 4 இயர்ஸு நான் வந்து இங்கே பெர் வீக் 20 ஹவர்ஸ் யூடியூப் ஒர்க் பண்ணுறேன்னா ஜாபில் 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் 50,000 வந்து 5 இயர்ஸாக சம்பாதிச்சிருக்கோம். ஜாபில் வந்து அதை இன்டூ வந்து ஒரு 40x வந்து போட்டுக்கோங்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஐடியில் வேலை பார்க்கறனால சேலரி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஐடி சேலரினா வந்து மாதம் மாதம் வர சேலரி எடுத்து இதில் போட்டு 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 வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் வந்து ஓகே ஒரு வீடியோ ஹிட் ஆயிரும், நம்ம எப்படியா வந்து இது ஒரு சைடு இன்கமாக கொண்டு வந்தோம் அப்படின்றத என்னோடய மெயின் டார்கெட். பெர் மந்த் $100 வந்துச்சுனா கூட தைரியமாக வந்து நான் மறுபடியும் அந்த மணி வந்து நான் மறுபடியும் யூடியூப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். பட் $10 வர டைம் நான் வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து லாஸாக தான் வந்து பயங்கரமாக போய்கிட்டிருக்கு. டைமும் வந்து வேஸ்ட்டு. ஸோ இத்தனை வருஷத்தில் நான் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுவேன் எனக்கே வந்து தெரியாது. அவ்வளோ டைம் வந்து நான் இதில் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோஸ் பண்ணுறது. பட் இப்போது டெக் கண்டென்ட்டுக்கே அவ்வளோ ரீச் இல்லை. டெக் கண்டென்ட்டுக்கே வந்து ரீச் ஆகும்போது நான் மறுபடியும் டெக்கில் வீடியோஸ் புதுசு புதுசாக போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேனல் தமிழ் டெக் சி4 டெக்லாம் வந்து அன்பாக்சிங் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அன்பாக்சிங் போட மாட்டேன். ஏன்னா அவங்க போட்டாங்க, அவங்களுக்கு வந்து 1 வீக் முன்னாடியே வந்து யூனிட் வந்துடும், எம்பார்கோ பீரியட் முடிஞ்சு அவங்க வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. நான் வந்து ஒரு வாரம் கழித்து அன்பாக்சிங் போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க, நான் வந்து அதை போட மாட்டேன். பெரிய சேனல்ஸில் போடாத வீடியோ ஒவ்வொன்றா பார்த்து பார்த்தா மோஸ்ட்டாக நம்ம சேனல் வந்து காப்பிடும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கேமிங் ரிவ்யூ, ஸ்பீட் டெஸ்ட், இந்த மாதிரி வந்து பெரிய சேனலில் போட வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்து பார்த்து வந்து கரெக்டாக போட்டு எஸ்இஓ வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரியல்மியூவை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டு பாருங்கள். இல்லைனா வந்து Realme 2.0 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ், Realme 8 பப்ஜி ரிவ்யூ தமிழ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுங்கள். Top 10 எப்படியா வந்து என் வீடியோ வந்து ரேங்க் ஆகும். நான் எஸ்இஓ பற்றி ஹெவியாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஆடியன்ஸ் அட்டென்ஷன், நான் கிளிக் த்ரூ ரேட்னா என்ன, எப்படி தமிழில் வச்சா பார்ப்பாங்க அப்படின்னு வந்து எல்லாமே யூடியூப்பில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுமோ எல்லாமே வந்து பண்ணித்தான் இருக்கேன். பட் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வர்றதில்லை. நான் ஒன்றே வந்து அடுத்து வந்து நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துடணும் அப்படின்னா நான் என்றைக்குமே வந்து நினச்சதே கிடையாது. நான் எதிர்பார்க்குறது வந்து பெர் மந்த் $100 வந்து சேனலில் ஜென்ரேட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் அது வந்து நடக்கவே வந்து மாட்டேங்குது. அமெரிக்காவிலேருந்து இதே அமௌண்ட் ஆஃப் வியூஸ் ஜென்ரேட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும். தமிழில் வந்து ரெவன்யூ சுத்தமாக இல்லை. பத்தாவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்ஸும் வந்து நிறையா ஸ்பான்சர்ஷிப் வரும். பட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 99% ஸ்பான்சர்ஷிப் வந்து ஜங்லி ரம்மி, MPL இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து வர்றாங்க. அவங்க வந்து கேட்டு உங்களுக்கு 4000 கொடுக்குறோம், 5000 கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பட் வந்து நான் சொல்லி யாராவது ஒருத்தங்க மணி அதில் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது தேவையில்லாத விஷயம். நான் வந்து எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக ஆனாலும் நான் சொல்கிறதுனால யாருக்கும் வந்து எந்த அஃபெக்ட்டும் பாதிப்பும் வந்து இருக்கக்கூடாது. அதனால் இந்த ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே நான் வந்து என் சேனலில் பண்ணதே வந்து கிடையாது. ஒரே ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஸ்டிக் ஸ்பான்சர்ஷிப் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப் ரெவன்யூ தான் என்னோடய மெயின் இதுவாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரேட்டில் வந்து நான் மறுபடியும் வந்து என் சேனலை பிக்கப் பண்ணி நான் வந்து 300K வியூஸ் பர் மந்த் எடுத்தால் தான் ஒரு $120-130 வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த பாயிண்ட்டுக்கு சேனல் போகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணலாமா தான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். வீலாக் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ வீலாக் வந்து ட்ரை பண்ணலாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டிங்காக வந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெக்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் ஒரு போல் நடத்துகிறேன், டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனால் அதுலேயும் வந்து நிறைய பேர் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு தான் சொல்கிறீங்க. அப்புறம் நான் போயிட்டு வந்து டெக் வீடியோ பாருங்கள் பாருங்கன்னு வந்து இவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் வந்து போடுறது வேஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா என் ஜாபுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு யூடியூப் வந்து பேக் சீட்டில் கொண்டு போக போகிறேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீலாக் சேனலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு டெக் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அது வந்து ஒரு சைடஸ்லாம் நான் வந்து பண்ணிட்டு தான் இருப்பேன். இதை ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன். பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப புஷ் பண்ணுறத வந்து நான் அவாய்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வீக்லி 2x-3x மட்டும் வந்து அப்லோட் பண்ணுறது அப்புறம் டெய்லி வீடியோஸ் வந்து இப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே எப்படி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. குவாலிட்டிக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. மேபி வந்து பி ரோல்ஸ் கொஞ்சம் சூப்பராக எடுத்து அதையும் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இதே மாதிரி வந்து சேனல் வந்து க்ரோத்தே இல்லாமல் என்கிட்டருந்தே காசு போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து 3 வீடியோஸ் பர் வீக்லேருந்து 1 வீடியோ பர் வீக் வரைக்கும் வந்து குறைச்சிருவேன். ஸோ வந்து வீடியோஸ் கம்மி பண்ணிட்டு ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ட்ரை பண்ணோம், நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்றக்காக ஒரே ரீசனுக்காக தான் வந்து நான் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் இதே சேனலில் ஹிந்தியில் தெலுங்குலலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களெல்லாம் வச்சு வாய்ஸ் ஓவர் அவங்கள பண்ண சொல்லிட்டு நான் எடிட் பண்ணி 4 சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து யூடியூப்பில் ட்ரை பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். பட் வந்து ரிசல்ட்டும் சுத்தமாக இல்லை. மேபி யூடியூப்பில் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கூடாதுன்னு இருக்கலாம். ஏன்னா வந்து யாராவது ஒருத்தங்க ஜெயிக்கணும்னா பல பேர் தோக்கணும். மேபி யூடியூப் வந்து எனக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் தப்பு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரில. இதில் நீங்கள் நிறைய பேர் காமெடி கேட்குறீங்க, காமெடி சொன்னால் யாரையாவது ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன். ஆப்பிள் பரிதாபங்கள், சாம்சங் பரிதாபங்கள்லாம் வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் வந்து பண்ணுறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறேன். பட் வந்து இந்த சேனல் அவ்வளோ க்ரோத் இல்லாதனால இதில் வீடியோஸ் வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ண போகிறேன். ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன். எப்படியும் வந்து வீக்லி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா டெக்னிக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது நீச் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போகிற எஃபர்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு வேல்யூ வந்து கிடைக்கணும், அதான் வந்து நான் சொல்லுவேன். வேறு ஏதாவது என் சேனலில் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த கண்டென்ட்டையும் வந்து கொண்டு வரேன். ஏதாவது குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் கண்டிப்பாக வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.